Hello friends, welcome back to Jo&ko Life Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சூப்பரா வந்து டேஸ்டா காஞ்சிபுரம் இட்லி எப்படி சுவையா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது எதுக்கு காஞ்சிபுரம் இட்லின்னு பேர் வந்ததுன்னா மேபி காஞ்சிபுரத்துல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். கால் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு, கால் டேபிள் ஸ்பூன் சீரகம், ரெண்டு முந்திரி, அப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு பிஞ்சு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கடாயில் போட்டு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சம் குறை குறான்னு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அழகாக அது தேங்காயையும் அரைச்சிட்டேன், இதையும் வந்து அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம மாவில் வந்து போட்டு கலரிடலாம். இதை பாருங்கள், மாவில் இது போல் நான் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இட்லி குண்டாண்டை வந்து இட்லி மாவு ஊற்றிட்டு வந்து இட்லி இறக்கிட்டேன். இது பாருங்கள், இதுதான் காஞ்சிபுரம் இட்லி. ரொம்பவே சுவையாக இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான ரெசிபியில் உங்கள் வந்து சந்திக்கிறேன். அந்த கட்டாடா பாய்.